சொல்லுங்கள். எல்லாரும் வணக்கம். என்னுடைய சொந்த ஊர் பட்டுக்கோட்டை புனல்வாசல். நான் இப்போ இருக்கிறது தஞ்சாவூரில் இருக்கிறேன். தஞ்சாவூர் பக்கத்தில் திருக்காவனப்பட்டி பக்கத்தில் மின்னாத்தூர் கிராமத்தில் என்னுடைய நிலம் இருக்குது. அது வந்து நான் இயற்கை விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 4 ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து இயற்கை மருந்து நானே தயார் பண்ணுறேன். ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், குணபம், மீனமிலம், தசா காவியம், மூலிகை பூச்சி விரட்டி. மீனமிலம் தசா ஜீவாமிர்தமும் அமிர்த கரைசலும் அந்த செடிகளுக்கு கீழே நான் ஊற்றிடுறேன். தென்னம்பிள்ளை இருந்தால் தென்னம்பிள்ளை, கொய்யா இருந்தால் கொய்யா, வாழைக்காய் இருந்தாலும் கீழே ஊற்றினோம்னாக்கா அது வந்து தேவையான சத்துக்கள் கொடுத்துரும். அதுக்கு பிறகு மேலே தயார் பண்ணுறதுனா குணபம், மீனமிலம், மூலிகை பூச்சி விரட்டி, தசா காவியம், இதை வந்து ஒரு ரேஷியோவில் 1 லிட்டர் தர்றேன். அது வந்து நெல்லுக்கு அந்த சரி, உளுந்துக்கு அந்த சரி, 3 மாதம் பயிருக்கு 2 தடவை அடிச்சிருச்சுன்னா எந்த விதமான அடிக்க முடியாது. 3 லிட்டர் ஒரு முறைக்கு அடிக்கணும். அந்த மருந்தை வந்து ஒரு வாளியில் ஊற்றிட்டு 1 லிட்டருக்குனாக்கா 7 லிட்டர் ஸ்ப்ரே அடிக்கணும்னாக்கா, 7 தேங்காய் அடிக்கணும்னாக்கா ஹேண்ட் ஸ்ப்ரே அது வந்து 6 லிட்டர் தண்ணியை ஊற்றி டோட்டல் 7 லிட்டரு அதை நான் டீ ஆத்திரமாய் ஆற்றிட்டு அதில் 1 லிட்டர் எடுத்து பிறகு 12 லிட்டர் தண்ணியை ஊற்றி அதிலையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு டேங்கில் ஊற்றி மேலேருந்து கீழே வரும் நனைய அடிக்கணும். மேலேருந்து அடி பாகம் வரும் நல்லா நனைய அடிக்கணும். 1 மாதம் பேருக்கு 2 தடவை அடித்தா போதும். வேறு எந்த விதமான அதுக்கு நோயோ எதுவும் வராது. அமெரிக்கன் படைப்புழு எந்த புழுவும் அதில் வராது. எல்லாம் செத்து போயிடும். ஈல்டு வந்து 50 கிலோ சாக்கில் கட்டால் 7 கிலோ. இதுதான் என்னுடைய மருந்து. என் மருந்தை பார்க்கலாமா? ஒரு குச்சி தலை போய் கலத்து ஸ்டார்ட். எனக்கு பேர் ஜீவாமிர்தம். இதில் வந்து மாட்டு கோமியம், நாட்டு பசு மாட்டு கோமியம் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது. அது கிடைக்கலனாக்க நம்ம நார்மலாக ஜெர்சி மாடு கோமியத்தை எடுத்துக்க முடியுது. இப்போ 100 லிட்டர் கோமியம்னா 100 கிலோ சாணி போட்டுக்கணும். போட்டுட்டு 200 லிட்டர் 250 லிட்டர் இது வந்து 300 லிட்டர் பேர் போட்டுட்டு 3 கிலோ கடலை புண்ணாக்கு, 2 கிலோ நாட்டு சர்க்கரை, ஒரு வேப்ப புண்ணாக்கு 2 கிலோ, வேறு உங்கள்கிட்ட என்னென்ன புண்ணாக்கு இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு பழங்கள் இருந்துச்சுன்னா பழங்கள் போட்டுக்கலாம். 1 வாரம் காலை மாலை நிழலில் வச்சு 2 50 தடவை அங்கிட்ட சுற்றணும். கிளாக் வைஸ் கடிகார முள் எப்படி சுற்றுலா அது மாதிரி சுற்றணும். அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் அப்படின்னாக்கா எதிர்மறையாக ஒரு 50 தடவை சுற்றணும். இந்த 50 தடவை 100 தடவை சுற்றும்போது இந்த அண்டை வெளியில் உள்ள நியூட்ரிஷன் நைட்ரஜன் நுண்ணுயிர்கள் வந்து இதில் சேர்ந்துடும். இது 1 வாரம் இந்த மாதிரி செய்யணும் காலை மாலை. அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும், வடிகட்டி ட்ரிப்பில் ஏற்றலாம், ட்ரிப்பில் ஏற்றிக்கலாம். இல்லைனாக்கா செடிக்கு தூளில் ஊற்றிடணும். ஊற்றும் போது ஞாபகம் பண்ணிக்கணும், 1 லிட்டர் ஜீவாமிர்தம்னாக்கா 10 லிட்டர் தண்ணி அதில் கலந்துருக்கணும். இதெல்லாம் ஓடுற தண்ணியில் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் வந்து 100% நுண்ணுயிர்கள் இருக்குது. இதை பயன்படுத்தினால வேறு எந்த விதமான டிஎப்பியோ யூரியாவோ பொட்டாசோ போட வேண்டியது. அது 1 கிலோ அது எவ்வளோ செய்யுதோ அது 100 மடங்கு கூட வேலை செய்யுது. Thank you.